வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய செய்தி. சற்று முன் அவசர அறிவிப்பு. மூன்றாவது அலை வந்துவிட்டது. கடைகள் மூட திடீர் உத்தரவு. காலை 10 மணி முதல் 5 மணி வரை மட்டுமே கடைகள் செயல்படும். ஒயின் ஷாப் திடீர் மூட உத்தரவு. வெளியான பரபரப்பு செய்தி. இத்தனை மாவட்டங்களுக்கு இது போன்ற பல முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ மறக்காமல் கொஞ்சம் கூட மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் ஊரடங்கை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் 9ஆம் தேதி வரைக்கும் நீட்டிக்கப்பட்டிருக்கு. புதிதாக எந்த தகவலும் தளர்வுகளும் கொடுக்கப்படவில்லை. அதே நேரத்தில் அனைத்து மாவட்ட கலெக்டர்களுக்கும் முதல்வர் ஸ்டாலின் ஒரு உத்தரவு போட்டிருக்கிறாரு. கூட்டம் கூடினால் அந்த இடத்த மூடுங்க அப்படின்னு. அதே நேரத்தில் தமிழகத்தில் 2-3 நாட்களாக தொடர்ந்து பாதிப்பு அதிகரித்த வண்ணம் உள்ளது. ஸோ அதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னையில் ஏற்கனவே 9 இடங்களில் கடைகளை மூட உத்தரவு போட்டிருந்தாங்க. இப்போ அடுத்த மாவட்டமாக கோவை மாவட்டத்தில் பொறுத்த வரைக்கும் நாளை முதல் அத்தியாவசிய கடைகள் தவிர்த்து மீதியுள்ள எல்லா கடைகளுமே காலையில் 10 மணி முதல் மாலை 5 மணி வரை மட்டுமே செயல்படும் அப்படின்னு கலெக்டர் உத்தரவு போட்டிருக்கிறாரு. ஸோ அத்தியாவசிய கடைகள்னால் பால், மளிகை கடை, காய்கறிகள் இந்த மாதிரி கடைகள் தவிர்த்து மீதியுள்ள எல்லா கடைகளுமே 10 மணிலேருந்து 5 மணி வரை மட்டுமே செயல்படும். அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் உள்ள முக்கிய கோயில்கள் பலவற்றில் வந்து இன்று முதல் தடை செய்யப்பட்டுள்ளது பக்தர்கள் தரிசனத்துக்கு. இந்நிலையில் கரோனா 3வது அலை வந்துவிட்டது. மக்கள் ஒத்துழைப்பு தேவை. திருச்சி மாவட்ட ஆட்சியர் வந்து பேட்டி அளித்திருக்கிறாரு. தமிழகத்தில் கொரோனா பரவலை முன்னிட்டு டாஸ்மாக் கடைகளை வந்து மூடியிருந்தாங்க. அதுக்கு பிறகு வந்து தற்போது தளர்வுகளை அளிக்கப்பட்டு அதை திறந்திருந்தாங்க. இந்நிலையில் தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு அதிகரித்துள்ளதால் பாதிப்பு அதிகம் உள்ள மாவட்டங்களில் டாஸ்மாக் கடைகளை மூடக்கோரி சமூக ஆர்வலர்கள் முதல்வர் ஸ்டாலினிடம் கோரிக்கை வைத்துள்ளனர். பொதுவாகவே ஸ்டாலின் வந்து கோரிக்கை வைத்தால் வந்து கிட்டத்தட்ட அதை நிறைவேற்றுறாரு. ஸோ தமிழகத்தில் மொத்தம் ஒரு 20 மாவட்டத்துக்கு மேலே வந்து பாதிப்புகள் தொடர்ந்து அதிகரித்து வருது. இப்போதைக்கு கோரிக்கை வச்சுருக்காங்க மூட சொல்லி. என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது பொறுத்திருந்தால் பார்க்கலாம். ஸோ எல்லா விஷயங்களும் நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். மறக்காமல் நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்துடுங்கள்.